வணக்கம். தருமபுரி மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் தகடூர் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போர் நலச்சங்கத்தின் சார்பாக நாங்கள் பேச விளைகிறோம். இன்று வெள்ளிக்கிழமை 18/9/2020 அன்று இரத்த தான முகாம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் சார்பாக ஒரு சில வார்த்தைகள். தமிழ்தானே தமிழரின் விளக்கம், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தமிழன் என்றால் ஒரு மனிதராய் வாழ்வீர், வரும் தலைமுறைக்கும் தமிழ் கற்றுத் தருவீர், தமிழினம் அடையாளம் அறிவீர். உலகிலுள்ள மொழிகள் தோன்றும் முன்னே தோன்றிய நம்மொழி செம்மொழி எங்கள் உயிரது, மண்ணில் மறைந்தாலும் என்றென்றும் வாழிய வாழிய நீ, எட்டு திக்கும் தமிழரை கொன்று குவித்தாலும் அழித்தாலும் தமிழ்மொழி வாழும் வரை தமிழிற்கு அழிவில்லை, மீண்டும் தோன்றும், போற்றி பாதுகாத்திடு நமது தமிழ்மொழியை, உலகிற்கே பரப்பிடு நம் செம்மொழியை என்று தமிழனை வார்த்தட்டி சொல்லும் தமிழ் பெருமையை உணர்த்தும் தமிழர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது காளைகளை மீட்டெடுத்த பெருமை நம் தமிழர்களையே சாரும். மற்றும் உலக தமிழர்கள் மற்றும் உலக தமிழர்கள் அல்லாதவர்கள் கூட ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பதில் ஆர்வம் கொண்டுள்ளனர். இன்றைய காலகட்டத்தில் நாட்டுப்பற்று கொண்டுள்ளது போல் மாட்டுப்பற்று கொண்டு வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம், அதில் ஜல்லிக்கட்டு காளையை கட்டி வளர்ப்போம் என்ற வாசகத்திற்கு ஏற்ப அனைவரும் காளைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றனர். அந்த காளைகளின் தலைமுறை அழியா தலைமுறைக்கு வழிவகுக்க இந்த சங்கம் மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மேலும் இப்பொழுது இரத்த தானம் எங்களது சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது தருமபுரி மாவட்டத்தில் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். மேலும் எங்களது சங்க ஆதரவிற்கு நாட்டு சர்க்கரை சுகுமார் மற்றும் இளங்கோ மற்றும் இங்கே இருக்கும் அனைத்து ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மற்றும் இந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் என இல்லாமல் அனைவரும் ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒரே ஒரு விஷயம், நமது ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்தெடுப்பதில் நமது தமிழர்களின் பங்கு மிக முக்கியம். அந்த வீர விலங்கிற்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் நாங்கள் இரத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த இரத்தம் கொடுப்பதோடு நில்லாமல் உயிரையே கொடுப்போம் என்று துணிந்து கொண்டிருக்கின்ற மாடுபிடி வீரர்களுக்கு எங்களது வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொண்டு அவர்களுக்கு பல உதவிகளை நாங்கள் செய்ய முன்வந்துள்ளோம். நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இனி நடக்கும் ஜல்லிக்கட்டு அனைத்து விதிமுறைகளுக்கும் உட்பட்டு நடக்கட்டும் என்று எண்ணி எங்களது சங்கம் மிகுந்த வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இனி நடப்பது நல்லதாக நடக்கட்டும், வாழ்க்கையில் இறைவனர்கள் கிடைக்கட்டும், வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் காளைகளின் தலைமுறை என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். Yeah.